IVM. வணக்கங்க, நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்ட் சிவகாமியின் சபதம். இது எபிசோட் நம்பர் 9. இந்த எபிசோடோட டைட்டில் ஆர்டர் கலையே தேவன் தந்தது. காட்டு நடுவில் இருக்க ஆயனர் வீட்டில் உள்பக்கம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. வெளி தாழ்வாரத்தையும் உள் தாழ்வாரத்தையும் தாண்டி உள்ளே போனதும் நாலு பக்கமும் அகலமான கூடம்னு சொல்கிற ஹாலும் நடுவில் விசாலமான முத்தமும் அமைஞ்ச பெரிய மண்டபம் இருந்தது. முத்தம்னு நாம் சொல்கிறது இப்போ நம்ம வீடுகளில் வைக்கிற ஓடிஎஸ் மாதிரி, ஓப்பன் டு ஸ்கை அமைப்பு. இப்போ அதையும் நம்ம கண்ணாடி போட்டு வெளிச்சம் மட்டும் வர்ற மாதிரி பண்ணிடுறோம். முன்னாடி அது மழையே வீட்டுக்குள்ளே பெய்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஓப்பனாக இருக்கும். கரெக்டாக தெளிவாக சொல்லணும்னா, தேவர் மகன் படத்தில் சிவாஜி சார் ஈசி சேரில் உட்காந்துக்கிட்டு கமலை கூப்பிட்டு வெதை நான் போட்டதுன்னு டைலாக் பேசுவாரே, அதே மாதிரி ஒரு அமைப்பு. புரியும்னு நம்புகிறேன். முத்தம்னு நாம் சொல்கிற முற்றத்துக்கு மேலே மண்டபம் தூக்கி கட்டியிருந்தது. கூடங்களில் ஓரத்தில் சிற்ப வேலைப்பாடு கொண்ட தூண் இருந்துச்சு. அது மேலே மண்டபத்தை தாங்கிறதுக்கோ இல்லை அலங்காரத்துக்கு இருந்துச்சோ தெரியல. நாலு பக்கமும் செவுத்தில் விதவிதமான கலர் கலராக அழகான ஓவியங்கள் இருந்துச்சு. அந்த ஓவியம் எல்லாமே கடவுள் நடராஜமூர்த்தியோட நாதாந்த நடனம், தாண்டவ நடனம், குஞ்சித நடனம், ஊர்த்வ நடனம், இதுதான் அதிகமாக இருந்துச்சு. அது மாதிரியே ஒரு அழகான குமரி பொண்ணோட பலவிதமான அபிநயம் நடனமாக இருந்துச்சு. முத்தத்தில் பெரிய கருங்கல்லும் பாதி வேலை செஞ்சும் செய்யாத கற்களும் கடந்தது. ஒரு பக்க கூடத்தில் வேலை முடிஞ்சு ஜீவக்கலையோடு இருந்த சிலைகள் வரிசையாக இருந்துச்சு. ஓவியத்தில் இருந்த அதே பொண்ணு மோகன வடிவத்தில் அந்த சிலைகளில் இருந்தா. ஒவ்வொரு சிலையும் பரத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க 108 அபிநயத்தில் ஏதாவது ஒன்றை குறிச்சுது. ஆனால் இந்த சிற்ப மண்டபத்துக்குள்ள போறவங்க இந்த சிற்ப அதிசயத்தை எல்லாம் சிரத்தை எடுத்து பார்க்க முடியாது, அதுலெல்லாம் கவனமே போகாது. அது ஓவியத்திலையும் சிலைகள்லையும் இருக்க அதே பொண்ணு உயிருள்ள ஓவியமா சிலையா காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு எதிர்த்தாப்புல கொஞ்ச தூரத்துல உட்கார்ந்திருந்த ஆயன சிற்பி கண் கொட்டாம நாட்டியம் ஆடுற மகளையே பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டே இருந்தவர் திடீர்னு நில்லுன்னு சொன்னார். சிவகாமியை பார்த்து தன்னோட அப்பா சொன்ன மாதிரியே ஆட்டத்தை நிறுத்திட்டு நின்ன போஸ்ட்லேயே நின்றுட்டு இருந்தா சிவகாமி. ஆயனர் கையில் உளியை எடுத்துக்கிட்டு அவர் பக்கத்தில் ஏறக்குறைய வேலை முடிஞ்ச நிலையில கிடந்த ஒரு சில பக்கத்தில் போனார். கல் உளியை வச்சு லேசாக தட்டினார். திரும்பவும் சிவகாமியை பார்த்து கொஞ்சம் இருமான்னு சொன்னார். திரும்ப சிலையோட புருவத்தில் ஏதேதோ மாற்றம் பண்ணார். சரி போதும் குழந்தை, இங்கே வந்து உட்காரு கொஞ்சம் அப்படின்னு சொன்னார். சிவகாமி போய் அப்பா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா. அவன் முகம் வேர்த்து இருந்துச்சு. அதை தன்னோட அங்க வஸ்திரத்தால் தொடச்சி விட்டார். ஆமாம் சிவகாமி, பரத சாஸ்திரத்தை எழுதின மகாமுனிவர் இப்போ இருந்திருந்தா உன்கிட்ட வந்து அபிநயத்தில் பாடம் படிக்க வேண்டியதாக இருக்கும். கண்ணு பார்வையிலையும் புருவ நெறிப்பிலையும் என்ன அற்புதமாக பாவங்களை கொண்டு வந்துடுற, நீ நாட்டிய கலைக்காகவே பிறந்தவம்மான்னு சொன்னார். சிவகாமி உடனே போதும்பா, எனக்கு ஒன்றும் பிடிக்கலன்னு அலுப்பா சொன்னான். பிடிக்கலையா, என்ன பிடிக்கலன்னு கேட்டார். நான் பொண்ணா பிறந்ததே பிடிக்கலன்னு சொன்னான். ஆயனர் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு, சிவகாமி என்னது இது, 3 நாளாக தான் உடம்பு நல்லா இல்லைன்னு சொன்னேன், இன்னைக்கு ஏன் இவ்வளோ வெறுப்பா பேசுற, எம்எல்ஏ ஏதாவது கோவமானு கேட்டார். உங்க மேல எனக்கு என்னப்பா கோபம் இருக்க முடியும், பரத சாஸ்திரம்னு ஒன்று எழுதினாரே அவர் மேலதான் கோபம், எதுக்குடா இந்த நாட்டியத்தை கத்துக்கிட்டோன்னு இருக்குன்னு சொல்லி பெருமூச்சு விட்டா சிவகாமி. ஐயோ என்ன வார்த்தை சொல்ற, பரத முனிவர் மேல கோவமா? சிவகாமி, நாட்டிய கலையில நீ எங்கேயோ போயிட்ட, ஆனா இன்னும் அதோட அந்த கலையோட பெருமை உனக்கு இன்னும் புரியல. நாட்டிய கலை தான் மற்ற எல்லா கலைகளுக்கும் அடிப்படை, அதனாலதான் அது தெய்வ கலைன்னும் பிரம்மன் பரத முனிவருக்கு அருளின நாட்டிய வேதம்னு சொல்றாங்க. நாட்டிய கலையிலிருந்து தான் சித்திரக்கலை உண்டாச்சு. இசைக்கலைக்கும் இதுதான் ஆதாரம். பரத சாஸ்திரம் தெரியாம சங்கீதத்தோட ஜீவ தத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அம்மாடி, அன்னைக்கு ருத்ராச்சாரியாரே இதை ஒத்துக்கிட்டார்னு ஆயனர் சொல்லும்போது, சிவகாமி யார்ப்பா ருத்ராச்சாரியார், சக்கரவர்த்திக்கு பக்கத்துல பெருசா வெள்ளதாடி வச்சுக்கிட்டு உக்காந்துருந்தாரே அவரான்னு கேட்டா. ஆமாம்மா, அவர்தான் நம்ம சக்கரவர்த்தியோட சங்கீத குரு. சங்கீதத்தை பத்தி இப்போ சாஸ்திரம் எழுதியிருக்கார்.
இப்ப அவருக்கு வயசு அதிகமாயிடுச்சு. இருந்தாலும் தடிய ஊனிக்கிட்டு உன்னோட அரங்கேற்றத்துக்கு வந்திருந்தார். உன் ஆட்டத்தை பார்த்து பிரமிச்சு போயிட்டார். சபை கலைஞ்சதும் என்னை கூப்பிட்டு, உன் பொண்ணு நல்லா இருக்கணும், அவ தான் இன்னைக்கு என் குருட்டு கண்ணை திறந்து ஒரு முக்கியமான உண்மையை எனக்கு உணர்த்தியிருக்கா. நான் சங்கீத சாஸ்திரம் எழுதியிருக்கேனே, அதெல்லாம் சுத்த தப்பு. பரத சாஸ்திரமே கத்துக்காம நான் சங்கீதத்தை பத்தி எழுதுனதே தப்புன்னு சொன்னாரு. சங்கீத மகாசாகரம்னு நாங்க எல்லாரும் மதிக்கிற அவரே இப்படி சொல்றாருன்னா அப்படின்னு ஆயனர் சொல்லும்போது, அப்படி யார் என்ன சொன்னா என்ன, எனக்கு என்னமோ ஒண்ணுமே பிடிக்கல. பாரதம், சங்கீதம், சிற்பம், ஓவியம் இதெல்லாம் இருக்கிறதுல நிஜமாவே என்ன பிரயோஜனம்னு கேட்டா ஆயனரை பார்த்து. சிவகாமி, நீ தானே கேக்குற? கலைகள்னால அதை கத்துக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு நீ தானே கேக்குற? குழந்தை, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. வசந்த காலத்துல மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்குறதால என்ன பிரயோஜனம்? பௌர்ணமி ராத்திரி பூர்ணமா இருக்க நிலா பால் நிலவ பொழியுதே, அதனால என்ன பிரயோஜனம்? மயில் ஆடுறதாலையும் குயில் பாடுறதாலையும் என்ன யூஸு? கலையோட பிரயோஜனமும் அதுதான். கலையை கத்துக்கிறதுலயே சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சதே இல்லையா? இன்னைக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசுறம்மான்னு கேட்டாரு. சிவகாமி பதில் சொல்லாம எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா. காது வரைக்கும் நீண்டிருந்த அவளோட கண்லேருந்து நீர்த்துளி துளிர்த்து நின்னுச்சு. இதை பார்த்த ஆயனர் திடுக்குன்னு கொஞ்ச நேரம் யோசனையில இருந்தார். அப்புறம் சிவகாமியோட கூந்தலை பாசமா தடவி கொடுத்தாரு. அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒன்று எதையும் தெரியாத சின்ன குழந்தையாவே நான் இன்னும் நினைச்சிட்டு இருக்கேன். அது தப்பு தான். உனக்கு வயசு வந்து உலகம் தெரிஞ்சிருச்சு. உன்ன மாதிரி இருக்க பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடியும் கொடுத்தனும்மா வாழ்றாங்கன்னு பார்த்துருக்க. உன் அம்மா உயிரோட இருந்திருந்தா இவ்வளோ நாளில் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி என் பிராணனை வாங்கியிருப்பா. ஆனால் நானும் என் கடமையை மறந்துடல. சிவகாமி, பரத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க 108 அபிநயத்தில் 48 செஞ்சிட்டேன் சிலையா. இன்னும் 60 சிலைங்க செஞ்சதும் உனக்கு சரியான மாப்பிள்ளையை தேடி கல்யாணம் பண்ணிட்டு தான் மறுவேல. இப்படி ஆயனர் சொன்னப்போ சிவகாமி கண்ணை தொடச்சிக்கிட்டு அவரை நிமிந்து பார்த்து, கல்யாண பேச்சை எடுக்க வேணான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்ப்பா. எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒன்றும் வேணாம். உங்களை தனியாக விட்டுட்டு நான் போவேனா? அவ்வளோ கிராதகியானான்னு கேட்டா. உண்மை என்னன்னா, சிவகாமியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல அவருக்கும் அவ்வளோ விருப்பம் கிடையாது. குழந்தையிலேருந்து கண்ணுக்கு கண்ணா வளர்த்தவர் அவர். பொண்ணை விட்டு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாதுன்னு ஆயனர் நினைச்சாரு. ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவளை கல்யாணம் செஞ்சு கொடுத்துதானே ஆகணும்னு நினப்பு வந்து அவருக்கு அடிக்கடி மனசுல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால சிவகாமி கல்யாணத்தை பத்தி அவர் சில நேரம் பேசுறதுண்டு. அப்பெல்லாம் சிவகாமி எனக்கு கல்யாணமே வேணான்னு பதில் சொல்லுவா. அதை கேட்கறதுல அவருக்கு அவ்வளோ ஆனந்தம். இன்னைக்கும் சிவகாமி சொன்ன பதில் அவருக்கு ஆறுதலை கொடுத்துச்சு. ஆனாலும் அவர் விடாம, அதைப்படி சிவகாமி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டிலேயே வச்சுட்டு இருக்க முடியுமா? உலகம் ஒத்துக்குமா? ஒரு நல்ல தகுதியான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். ஆனா இந்த யுத்தம் ஒன்று வேற வந்து தொலைஞ்சிருக்கு. இதனால நம்ம குமார சக்கரவர்த்தி கல்யாணம் கூட தடப்படும் போல இருக்குன்னு சொன்னாரு ஆயனர். சிவகாமி முகத்துல அப்போ ஒரு சின்ன அதிசயமான மாறுதல் வந்துச்சு. ஆங்காரமோ ஏதோ, அந்த உணர்ச்சியோ கிளர்ச்சியோ அந்த அழகு முகத்துல இன்னும் கொஞ்சம் அழகு கூடுச்சு. என்னப்பா சொல்றீங்க, யாருக்கு கல்யாணம்? குமார சக்கரவர்த்திக்கான்னு கேட்டா. ஆமாம்மா, மாமல்லருக்கு கல்யாணம் பண்ணணும்னு மகாராணிக்கு ரொம்ப ஆசை. யுத்தம் முடிஞ்ச பின்னாடிதான் கல்யாணம்னு சக்கரவர்த்தி சொல்லிட்டாராம். இதனால புவன மகாதேவிக்கு ரொம்ப வருத்தம்னு கேள்வின்னு ஆயனர் சொன்னாரு. சிவகாமி கொஞ்சம் குரோதத்தோட, அப்பா யார் வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கட்டும், இல்ல பண்ணாமலேயே இருக்கட்டும், நான் என்னவோ கல்யாணம் பண்ணிக்கவே போறதில்லைன்னா. ஆயனர் அதுக்கு, அதைப்படி முடியும் சிவகாமி, சைவ மதத்துல பிறந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காம எப்படி வச்சுட்டு இருக்க முடியும்? 4 பேர் கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னாரு கவலையா. நீங்க கவலையே பட வேணாம், நான் புத்த மதத்தை சேர்ந்த பிக்ஷுனி ஆயிடுறேன், அப்போ உங்களை ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொன்னா சிவகாமி. அவ இப்படி சொல்லி வாய மூடல அதே நேரத்துல வாசப்பக்கத்துல புத்தம் சரணம் கச்சாமின்னு குரல் கேட்டுச்சு. ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தாங்க. வாசப்படி பக்கத்துல நாகநந்தி அடிகளும் அவருக்கு பின்னால ஆர்வத்தோட பரஞ்சோதியும் நின்றுட்டு இருந்தாங்க. புத்தபிக்ஷு நாகநந்திய பார்த்ததும் சீக்கிரம் எந்திரிச்சு வந்த ஆயனர், வாங்க சுவாமிகளே வாங்கன்னு சொன்னாரு. சிவகாமி அவசரமா எந்திரிச்சு பக்கத்துல இருந்த தூணை புடிச்சுக்கிட்டு நின்னா. உள்ள வந்த பிட்சு 4 பக்கமும் சுத்தி பார்த்துட்டு, ஐனரே, நான் போன தடவை வந்துட்டு போன பின்னாடி புது சிலைங்க செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. ஆமா சுவாமி, அதுக்கப்புறம் 12 ஹஸ்தவக சிலைகளை செஞ்சிருக்கேன். இங்க பாருங்க, இந்த சிலையெல்லாம் புதுசுன்னு சொன்னாரு.
பிட்சு ஆயனர் காட்டின சிலைகள் எல்லாம் பேருக்கு பார்த்துட்டு தூணை பிடிச்சிட்டு நின்ன சிவகாமிய பார்த்தபடி, அதோ அந்த தூண் பக்கத்துல நிக்கிறதும் சிலைதானான்னு கேட்டாரு. அப்போ புத்த பிட்சு முகத்துல கொடூரமான புன்னகம் ஒண்ணு வந்து அந்த முகத்தை இன்னும் விகாரமா ஆக்குனுச்சு. ஆயனர் சிரிச்சுக்கிட்டே, இல்ல அது சிவகாமி என் பொண்ணு, குழந்தைய இங்க பாரு, நாகநந்தி ஆடிகள் வந்திருக்கார் பாரு, அவருக்கு வணக்கம் சொல்லுன்னு சொன்னாரு. சிவகாமி அப்போ நாகநந்திக்கு பின்னாடி நின்ன பையனை பார்த்துட்டு இருந்தா. ஆயனர் சொன்னதும் நாகநந்திய பார்த்து ஒரு வணக்கம் சொன்னான். பிட்சுவோட உள்ள வந்த பரஞ்சோதி அந்த சிற்ப மண்டபத்தோட நாலா பக்கமும் இருந்த அதிசயங்களை பார்த்தபடி வாசப்படி பக்கத்திலேயே நின்னான். இம்மாதிரியான அபூர்வ வேலைப்பாடுகள் உள்ள ஓவியத்தை, சிற்பத்தை அவன் வாழ்நாள்ல பார்த்தது கிடையாது. எடையடையில அவன் ஆயனர் சிவகாமி ரெண்டு பேரையும் கவனிச்சான். அன்னைக்கு பல்லக்குல உட்காந்துருந்தவங்க மதையான கோபத்திலிருந்து தன்னால காப்பாற்றப்பட்டவங்க இவங்க தான்னு அவனுக்கு புரிஞ்சுது. புத்த பிட்சுவை ஆர்வத்தோட வரவேத்து அவரோட பேசிக்கிட்டு இருந்த ஆயனர் பரஞ்சோதியை கவனிக்கல, அவனை திரும்பி கூட பார்க்கல. ஆனா தூண் பக்கத்துல நின்ன அவரோட பொண்ணு அப்பப்போ கடை கண்ணால அவனை கவனிக்கிறத பரஞ்சோதி தெரிஞ்சுக்கிட்டான். நடனத்துக்கு உள்ள ஆடை ஆபரணங்களை அணிஞ்சு நின்ன சிவகாமியோட அழகு ஒளி பரஞ்சோதியோட கண்ணை கூச வச்சுச்சு. கிராமத்துல பிறந்து வளர்ந்தவனும் இயற்கையில சங்கோஜனமும் தாய் தவிர வேற பொண்ணுங்களோட பழகி அறியாதவனுமான பரஞ்சோதியினால சிவகாமி முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியல. அதுலயும் சிவகாமி தன்னை கவனிக்கிறான்னு தெரிஞ்ச பின்னாடி அவங்க பக்கமே திரும்பி பார்க்காம எதிர்த்தாப்புல கூடத்துல உள்ள சிலையை பார்த்தவனும் நின்றுட்டு இருந்தான். அந்த சிலைகளோட தோற்றத்திலையும் முகபாவத்திலையும் ஏதோ ஒரு அதிசயம் இருக்க மாதிரி தோணுச்சு அவனுக்கு. அந்த அதிசயம் இன்னதுன்னு மின்னல் மாதிரி அவன் மனசுல உதிச்சுது. ஆமால, இந்த சிலைங்க எல்லாம் தூண் பக்கத்துல நின்னு கடைக்கண்ணால என்னை கவனிச்சுட்டு இருக்க பொண்ணோட உருவம் தான் போல. இந்த நிஜம் புரிஞ்சதும் அவன் மனசுல சிவகாமி கிட்ட தெய்வ பக்தி மாதிரியான ஒரு உணர்ச்சி உருவாச்சு. சிவகாமி புத்த பிட்சுவை விழுந்து நமஸ்கரிச்சப்போ அவர் ஆர்வமா முழி பிதுங்கிற மாதிரி, அவளை முழுங்குற மாதிரி பார்த்தாரு. இவர் சன்னியாசி தானே, கொகையிலிருந்து முதல்ல வெளியில வந்த மொத மனுஷன் இல்லையா இவர், என்ன ஆளுடா, ஒண்ணுமே புரியலையே நமக்கு, என்னதான் பண்ண போறாரு, இந்த பார்வை பாக்குறாரே சிவகாமிய. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.